மாண்டஸ் புயல் நெருங்கி வரும் நிலையில் நாகை மாவட்டத்தில் மழை தொடங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் விஷ்ணுவர்தனம் கேட்கலாம். விஷ்ணுவர்தன், நாகையை பொறுத்தவரைக்கும் தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது? அங்கு என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? கூடுதல் விவரம். மாண்டஸ் புயல் தன்னோட வேகத்தை அதிகப்படுத்தி கரையை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இது நாளை புதுச்சேரி ஸ்ரீஹரிகோட்டா இடையே வந்து கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் வந்து நாகை மாவட்டத்தில் பொறுத்தவரை அனைத்து துறையினரும் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து அனைத்து துறையும் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறாங்க. இந்த நிலையில் வந்து தீயணைப்புத்துறையினர் மற்றும் வந்து தேசிய பேரிடர் மீட்பு குழு, வருவாய்த்துறையினர், மருத்துவர் என அனைத்து துறையினரும் தயார் நிலையில் இருக்காங்க. இந்த நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம்ல 1 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கி உங்க சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதோட முழுமையான டீடைல்ஸ உடனே தெரிஞ்சுக்கோங்க. தற்போது மதியம் 3 மணியிலிருந்து மீதமான மழை நாகைப்பட்டினத்தில் வந்து பெய்து வருகிறது. இதனால் வந்து புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட சாலைகளில் வந்து மழை நீர் வந்து தற்போது தேங்கியிருக்கு. இதே போல் கடல் வந்து அதிக சீற்றமாக காணப்படுகிறது. 3-5 அடிக்கு மேலே இந்த கடல் வந்து அதிகமாக அலை எழும்பி வருகிறது. தற்போது இந்த கடல் வந்து 10 மீட்டர் அளவுக்கு வெளியே கரை நோக்கி வந்து இந்த தண்ணீர் வந்து போகிறதே நம்மளால் வந்து காண முடிகிறது. மேலும் ஆபத்தை உணராமல் அந்த சிறுவர்கள் வந்து இந்த கடற்கரை ஓரங்களில் இந்த கல் பாலம் போல் கொட்டி வைக்கப்பட்ட இடங்களில் வந்து தற்போது அவர்கள் வந்து நின்று செல்ஃபி எடுப்பதும் அவர்கள் வந்து இந்த இடத்துல ஆபத்தை உணராமல் நின்று கொண்டிருக்காங்க. இதனை வந்து காவல்துறையினர் வந்து கடற்கரையோட பகுதிகளிலையும் பாதுகாப்பில் வந்து ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பள்ளி கல்லூரியிலிருந்து வீடு திரும்பும் மாணவர்கள் வந்து நினைந்தபடியே செல்றாங்க. விக்னேஷ், களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி. விஷ்ணுவர்தன், ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம்ல 1 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கி உங்க சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதோட முழுமையான டீடைல்ஸ உடனே தெரிஞ்சுக்கோங்க.